சுக்காங்கீரை. இந்த கீரை ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். இந்த கீரையினால் ஏற்படும் நன்மைகள், இதை எப்படி சமைத்து சாப்பிடுவது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பருப்போடு இந்த கீரையை சேர்த்து சமைத்து சாப்பிடும் பொழுது இரத்த அழுத்த பிரச்சனை நீங்குகிறது. இது எலும்பு தேய்மானம் மட்டுமல்ல, தைராய்டு பிரச்சனை மற்றும் ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனைகளையும் நீக்குகிறது. இதை சூப் போல கூட தயாரித்து சாப்பிடலாம். சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சித்த மருத்துவத்தில் பெரும்பாலான நோய்களுக்கு இந்த கீரையை உணவாக பரிந்துரைக்கின்றனர். பல கீரை வகைகள் இருந்தாலும் ஒரே நேரத்தில் பல நோய்களுக்கு தீர்வளிக்கும் கீரைகள் ஒரு சில மட்டுமே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த சுக்கான் கீரை. புளி சேர்க்காமல் பாசிப்பருப்புடன் கலந்து வேக வைத்து மதிய உணவில் சேர்த்து கொண்டால் குடல் புண்களில் வேகமாக குணமாகும். இதில் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும், எனவே இதை சமைக்கும் பொழுது புளி சேர்க்க தேவையில்லை. இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் இந்த கீரையை சாப்பிடுவதால் இதயம் நன்று பலமாகி இரத்தம் அதன் இயக்கமும் சீராகும். இந்த கீரையை பொடி செய்து காலை மாலை பல் துளைக்கினால் பற்களில் ஏற்படும் வலி நீங்கி பற்கள் மற்றும் பல் ஈறுகள் உறுதியாகும். மலச்சிக்கல் நீங்க, பசியை தூண்ட, ஈரல் பலம் பெற, நெஞ்செரிச்சலை தடுக்க, இரத்தத்தை சுத்தப்படுத்த என்று பயன்படும் இந்த கீரை தேல் கடிக்கும் மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. இதில் சுவையான பருப்பு கரைசலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கு இந்த கீரைகள் மட்டுமல்ல, இலசாகி இருக்கும் இந்த காம்புகள் கூட உபயோகப்படுத்தலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த கீரையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணீர் சேர்த்து அந்த தண்ணீரில் இந்த கீரையெல்லாம் போட்டு நன்றாக அலசி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் பருப்பு கரைசல் செய்வதற்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் தேவைப்படும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நான் துவரம் பருப்பை எடுத்து நன்றாக கழுவி அரை மணி நேரம் வரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். துவரம் பருப்புக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட உபயோகப்படுத்தலாம். பாசிப்பருப்பில் சமைக்கும் பொழுது இன்னும் சுவையாக இருக்கும். காய்கறிகளை எல்லாமே கழுவி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வைத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயை போட்டு பச்சை வாசனை போக சிறிது நேரம் வதக்கணும். இப்போ இதோட பூண்டு சேர்த்து வதக்கி ஊற வைத்த துவரம் பருப்பை சேர்த்து மஞ்சள், தக்காளி மற்றும் கட் பண்ணி சுத்தப்படுத்தி வைத்திருக்கிற கீரையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து குக்கரில் மூடி 2-3 விசில் வரும் வரை வேக வைத்து எடுத்துக்கணும். ஆவி அடங்கிய பிறகு குக்கர் மூடியை திறந்து இதில் உள்ள அதிகப்படியான தண்ணீரையெல்லாம் தனியாக வடித்து எடுத்துக்கணும். இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். இதில் புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ மத்து வச்சு நன்றாக கடைஞ்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வடித்த இதனுடைய பருப்பு தண்ணீர் அதோடு சேர்த்து இந்த பருப்பெல்லாம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த பருப்பை தாளிக்கணும். தாளிக்கும் கரண்டியில் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் சேர்த்து சிறிதளவு பெருங்காயம் சேர்த்து தாளித்தாலே போதும். இதில் கறிவேப்பிலை வேறு எதுவுமே தேவையில்லை. காரம் தேவைப்பட்டால் ஒரு காய்ந்த மிளகாயை சேர்க்கலாம். எனக்கு இந்த காரமே போதும். அவ்வளோதான், சூப்பரான சுக்காங்கீரை பருப்பு கரைசல் ரெடி. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் ராகி களி செஞ்சுருந்தோம். இந்த களிக்கு இந்த பருப்பு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை மாதிரி செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.